வணக்கம் சார். வணக்கம். கர்நாடக இசைக்கலைஞர் சசிதரன் அவர்கள் நம்ம கூட இருக்காரு. இந்த நிகழ்ச்சி வந்து சங்கீத சுரங்கள், அதாவது நம்ம இசையை பற்றி பல விஷயங்கள் பேச போகிறோம். ஸோ நீங்கள் வந்து கிட்டத்தட்ட 30 வருடங்களுக்கு மேலே கர்நாடக இசைத்துறையில் இருக்கீங்க, நிறைய கர்நாடிக் கான்சர்ட்ஸ் பண்ணுறீங்க, அது மட்டும் இல்லாமல் நிறைய பரதநாட்டிய நிகழ்வுகளுக்கு பாடிட்டுருக்கீங்க, பிரபலங்களுக்கு வைஜந்தி மாலை உட்பட நிறைய பிரபலங்களுக்காக நடனங்களுக்கு பாடிட்டுருக்கீங்க. ஸோ உங்களுடைய இசை அனுபவங்கள் பற்றி பேச போகிறோம். அது மட்டும் இல்லாமல் திரைப்பட பாடல்களை எப்படியெல்லாம் கர்நாடக இசை பயன்படுத்தியிருக்காங்க, ராகங்களோட ஆரோகணம் அவரோகணம் அதில் உள்ள ஆலாப் கீர்த்தனை பற்றி பேச போகிறோம், அண்டு ராகத்தில் உள்ள சிறப்பு அம்சங்கள் நீங்கள் சொல்ல போகிறீங்க. ஸோ தயாராக இருக்கீங்களா சார்? கண்டிப்பாக. நீங்கள் வந்து நம்ம கந்தர்வ குரலோன் யேசுவாஸ் அவர்கள்கிட்ட குருகுல கல்வி மூலமாக வந்து மியூசிக் கற்றுக்கிட்டீங்க. உலக நாடுகளில் பல நாடுகளில் நிறைய கான்சர்ட்ஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க. உங்களோட அனுபவங்களை நிறைய விஷயங்கள் நம்ம பேசலாம். ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் வந்து கர்நாடக இசை அப்படிங்கிறது என்னென்னு சொல்லுவீங்க? கர்நாடக இசைன்றது வந்து ஆக்சுவலி நீங்கள் சொன்ன மாதிரி எந்த ஒரு இசைக்கும் ஒரு அடிப்படைன்னு சொல்லலாம் கர்நாடக இசைன்றது. ஏன்னா இப்போ கர்நாடக இசையானாலும் சரி, வெஸ்டர்ன் மியூசிக்கானாலும் சரி, இந்துஸ்தானி எதுவுன்னு எடுத்துங்க, எந்த ஐரிஷ் மியூசிக் இல்லைனாக்கா ஜப்பனீஸ் சைனீஸ் எந்த மியூசிக் எடுத்தாலும் பார்த்தீங்கன்னாக்கா அந்த பேசிக் அந்த 7 நோட்ஸ் ஓட்டிலேருந்து வந்து அட்லீஸ்ட் ஏதாவது ஒரு 3 நோட்டோ 4 நோட்டோடைய டச்சு கண்டிப்பாக இல்லாமல் இருக்க சான்ஸே கிடையாது. ஓகே. ஸோ அந்த சப்த ஸ்வரங்கள் அந்த 7 ஸ்வரத்துக்குள்ளே தான் எல்லாமே அடங்கியிருக்கு. அந்த 7 ஸ்வரத்தை பிரித்து அதை இன்னும் கொஞ்சம் செக்ரிகேட் பண்ணி அது 35 ஸ்வரங்களாக கொண்டாங்க, 126 ஸ்வரங்களாக இருக்கிறது, நிறைய இப்போ பிரிவினைகள் இருக்குது. ஆனாலும் 14 ஸ்வரம் 12 ஸ்வரம்னு இருக்குது. ஆனால் இந்த 7 ஸ்வரம் தான் பேசிக். ஓகே. அந்த 7 ஸ்வரத்தில் வந்து சரிகம பதனி சனி தப்ப மகரி சா காமன். ஓகே. எண்டில் வர்றதுனால கீ சா சரிகம பதனி சனி தப மகரி சா காமன் ரெண்டும் பார்த்தீங்கன்னா சாவும் சாவும் காமன் தரும். மற்றபடிக்கு இருக்கிற அந்த ஒரு 7 ஸ்வரமும் வந்து எல்லா அந்த 7 ஸ்வரத்துக்குள்ள சில ராகங்களுக்கு 5 ஸ்வரம் தான் இருக்கும். அது வந்து ஔடவ ராகம்னு சொல்லுவாங்க. சிலத்துக்கு 6 ஸ்வரங்கள் மட்டும்தான் இருக்கும், அதுக்கு ஷாடவ ராகம்னு சொல்லுவாங்க. அது மாதிரி அதுக்கு ஒரு பேர் குறிப்பிச்சிருக்காங்க. அதாவது ஒரு வடிவம் கொடுக்கணும், ஒரு மியூசிக்கல் ஃபார்ம் கொடுக்கணுன்றதுக்காக பண்ணியிருக்காங்க. ஆனால் கர்நாடக மியூசிக்ன்றது இந்த சப்த ஸ்வரங்களுக்குள்ள சப்த தாளங்களுக்குள்ள, ஏன்னா ரிதம் இல்லாமல் பாடி பிரயோஜனம். ஸோ ரிதம் அஸ் வெல் அஸ் மெலடி ஷுட் கோ. அதே தான் நம்ம ஃபிலிம் மியூசிக்கில் எடுத்திங்கன்னா ரிதமும் இருக்கணும். எந்த ஒரு சாங் எடுத்தாலும் ரிதம் இல்லாத சாங், பேஸ்ட் இல்லாமல் சாங்கே கிடையாது. எனி மெலடி ஃபார் தட் மேட்டர், ஈவன் உங்களுக்கு வந்து ரேப் சாங்காக இருந்தாலும் ரிதம் வேணும், நல்ல சாஃப்ட் மெலடி லவ் சாங்காக இருந்தாலும் ரிதம் வேணும், பேத்தாஸாக இருந்தாலும் ரிதம் வேணும் உங்களுக்கு. ஸோ ரிதம் பேஸ்ட் சாங் இல்லாத பாட்டே கிடையாது. ஏதாவது ஒரு ரிதம் இருக்கும், பேசிக் ரிதம். அதே மாதிரி ஸோ அந்த ஒரு நோட்ஸும் இந்த ரிதமும் சேர்ந்தது தான் வந்து மியூசிக். ஐ எம் டெல்லிங் அபவுட் மியூசிக். அதில் வந்து நம்ம வந்து வெஸ்டர்னில் சொல்கிற போது என்ன சொல்கிறோம், வெஸ்டர்ன் நோட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி வி பிளே ரிதம். ரிதம் மீன்ஸ் அவங்க வந்து 2, 4, 6, 8 அது மாதிரி வந்து ஒரு பேஸ் வச்சு பண்ணுறாங்க. ஹிந்துஸ்தானியில் வரும்போது அந்த நோட்ஸுக்கு தாட்னு சொல்லுவாங்க, பேர் தான் வேறு, தாட்னு சொல்லுவாங்க. அது வந்து ராகாஸ் ஹவு தே சிங் த ராகாஸ் ஹவு வாட் ஆர் ஆல் தி ஸ்வரம் தே ஆர் யூசிங். தாளா தான் சொல்கிறது கர்நாடிக் மியூசிக்கில், ராகம் தாளம்னு சொல்கிறோம் அவ்வளோதான். தவிர இவ்வளோதான் செக்மெண்ட். ஆனால் பேசிக்காக கடவுள் எப்படி ஒன்றும் அந்த மாதிரி சங்கீதமும் ஒன்று தான். அந்த சங்கீதம் 7 ஸ்வரங்கள் தான். சூப்பர். அதுதான் உண்மை. ஒரு அழகான விளக்கம். ஏன்னா ராகங்கள் வந்து எத்தனையோ 1000 ராகங்கள் இருக்குது, நிறைய பேர் ராகங்கள் இன்றைக்கி கண்டுபிடிச்சிட்டே இருக்காங்க. சரி, நம்ம நிகழ்ச்சி நோக்கம் என்ன பார்த்தீங்கன்னா, அதாவது கர்நாடக இசை ராகங்களை திரைப்பட பாடல்களுக்கு எப்படி எல்லாம் பயன்படுத்தியிருக்காங்கன்னா, சில இசையமைப்பாளர்கள் நீங்கள் எம்எஸ்வி மாதிரியான ஆட்களை பார்த்தீங்கன்னா அவங்க வந்து நிறைய ஹிந்துஸ்தானி கையாண்டிருக்காங்க. இளையராஜா அவர்கள் முழுக்க முழுக்க கர்நாட்டிக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்துருக்காரு. ரஹமான் வந்து ஹிந்துஸ்தானிக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாரு. இளையராஜா சார் வந்து கர்நாட்டிக் மட்டும் இல்லை, அவரது வந்து ஃபோக்லோர் தான் முதல்ல ஆரம்பித்ததே அவர். ஓகே. ஓகே. அவர் வந்து ஃபேமஸ் ஏன்னா நீங்கள் சொன்ன டைமென்ஷன் கரெக்ட். அதாவது எம்எஸ்வி சாருடைய எம்எஸ்வி சார் கேவி மகாதேவன் எம்எஸ் விஸ்வநாதன் ராமமூர்த்தி இந்த காம்பினேஷன் இருந்தப்போ பார்த்தீங்கன்னாக்கா வெஸ்டர்ன் இன்ஃப்ளூயன்ஸ் நிறைய இருந்தது. அதே மாதிரி நிறைய சாங்ஸ் வந்து அவங்க வந்து எனக்கா கர்நாட்டிக் மியூசிக்கை மட்டுமே பேஸ் பண்ணி கர்நாட்டிக்காவே இருந்த சாங்ஸ் நிறைய இருக்கு. ஓகே. அப்போ அந்த காலத்தில் அந்த காலத்தில் பாடுறவங்கலாம் அந்த கர்நாட்டிக் டேலண்ட் ரியலாக இல்லாமல் வந்து வரவே முடியாதுன்ற மாதிரி. அஃப்கோர்ஸ் இப்போ இருக்கிற மியூசிஷியன்ஸ் எல்லாருமே கர்நாட்டிக் தெரிஞ்சவங்க தான். பட் அப்போ அவுட் அண்ட் அவுட் இட் வாஸ் ஒன்லி கர்நாட்டிக் பேஸ்ட். ஓகே. அதை வந்து ஒரு பிரேக் கொடுத்தது ராஜா சார் தான். வந்தோடனே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோக்லோர்ன்ற வந்து கூட, பிகாஸ் ஃபோக்லோர் மியூசிக்கை யாருமே கவனிக்கிற. ஓகே. ஃபோக் மியூசிக்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ கூட பாருங்கள், அந்த தாரத்தப்பட்ட வாசிக்கிறவங்களும் இப்போ நிறைய இப்போ அப்லிஃப்மெண்ட் வருது, நிறைய சேனல்ஸில் கொடுக்குறாங்க. வெதர் டிவி மாதிரி நல்ல மனசு இருக்கிற சேனல்ஸில் நிறைய சான்சஸ் வருது, அவுட்டோர் ப்ரோக்ராம்ஸ் கொடுக்குறாங்க. முன்னாடி அவங்க கிராமத்தில் அவங்க என்ன வாசிக்கிறாங்களோ அதை விட அதை வந்து அவர் என்ன பண்ணார், கேப்சர் பண்ணி அதுக்கு தகுந்தாப்பில் சுச்சுவேஷன்ஸ் மாறிது, அதுக்கு தகுந்தாப்பில் ஃபிலிம் மேக்கிங்கும் மாறிது. சூப்பர். அந்த காலத்தில் ஊமை படத்தில் ஆரம்பித்து நல்ல கர்நாட்டிக் மூவிஸாக தான் இருந்தது. பட் அப்புறம் அப்புறம் போக போக பார்த்தீங்கன்னா கிராம படங்கள், ஃபார் எக்ஸாம்பிள்
ஒன் ஆஃப் தி பெஸ்ட்டு ஹிட்ஸ் ஆஃப் இளையராஜா சார்னு பார்த்தீங்கன்னாக்கா சிவாஜி சார் நடித்த படம், இந்த அவங்களும் ராதா மேடம் நடிச்சிருப்பாங்க. அது வந்து வாழ்க்கையா இல்லை கடைசியில் வந்து போகுது முதல் மரியாதை பா என்ன படம். அதில் பார்த்தீங்கன்னாக்கா கம்ப்ளீட்டாக ஃபோக்லோர் தான் பாருங்க, அவ்வளோ அழகாக அந்த ஃப்ளூட்டோடைய இது பேஸ் நிறைய இருக்கும். அது அது ஒன்று. அதுக்கப்புறம் நீங்கள் சொன்ன மாதிரி ரஹ்மான் சார் வந்ததுக்கப்புறம் அந்த வெஸ்டர்ன் இண்டஸ்ட்ரி நிறைய இருக்குது. பட் எல்லாரோடையும் அவங்கவுங்களுடைய ஸ்பெஷாலிட்டின்னு ஒன்று இருக்குது. அதில் ராஜா சார்து வந்து ஒரு ஒரு அவுட்ரேஜிங் ஸ்பெஷாலிட்டி ஒன்று. இன்றைக்கி நம்ம என்ன பேச போகிறோம் பார்த்திங்கன்னா, நம்மளோட ஷோ வந்து ஒரு பெரிய லென்த்தியாக இந்த கான்செப்ட் போகுதுன்னு பார்த்திங்கன்னா, ஏ டு இசட் ஃபார்மெட்டில் ஏல வந்து ஆபோகி ஆபேரி அப்படின்னு ஆரம்பிக்க போகிறோம், பியில் பிலஹரி, சியில் சக்கரவாகம் ராகம், டியில் வந்து தர்பாரி கன்னடா அப்படி போகிறோம். ஸோ யமன் கல்யாண் வரைக்கும் ஏலேருந்து ஒய் வரைக்கும் போய் இத்தனை ராகங்கள் இருக்குது. நம்ம எடுத்தோன்னே ஏ ஆபோகி ஆபேரின்னு போகிறத விட என்ன, முத முதல் நீங்கள் கர்நாடிக் கிளாஸில் ஒரு குழந்தைய கொண்டு போய் 3 வயசுலையோ 2 வயசுலையோ 1.5 வயசுலையோ 5 வயசுலையோ கொண்டு விடும்போது அவங்களுக்கு வார்த்தையை சுத்தமாக வரும்போதே பாட்டு கற்றுக்க அனுப்பிடுறாங்க. இப்போலாம் நிறைய பேருக்கு மியூசிக் மேலே நிறைய ஆர்வம் இருக்குது, இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, முதல்ல கொண்டு போய் விடும்போது உங்களை மாதிரி கர்நாடிக் குருஸ் வந்து ஃபஸ்ட்டு மாயமலை குழுவில் தான் வந்து நீங்கள் ஆரம்பிப்பீங்க, ஏன்னா சம்பூர்ண ராகம் சொல்லிட்டு ஆரம்பிப்பீங்க. ஸோ இன்றைக்கி வந்து மாயமலை குழு பற்றி நம்ம பேசலாம். பேசிட்டு அடுத்த வர நிகழ்ச்சிகளில் வந்து ஏலேருந்து யமன் வரைக்கும் போகிறோம். அதில் டீட்டெயிலாக திரைப்பட பாடல்களுக்கு நடுவில் இளையராஜா ரஹமான் அவர்கள், எம்எஸ்பி அவர்கள் ஒவ்வொருத்தங்களும் கையாண்ட பாடல்களை பற்றி பேச போகிறோம். ஸோ இன்றைக்கி வந்து நீங்கள் மாயமலை குழு பற்றி பேசணும், உங்களோட இசை வாழ்க்கை பற்றி பேசலாம். நீங்கள் ஜென்ரலாக வந்து சின்ன வயசில் வந்து நீங்கள் யேசுதாஸ் அவர்கள்ட்ட ரொம்ப வருஷம் நீங்கள் வந்து குருகுல கல்வி மூலம் கற்றுக்கிட்டீங்க. தாசேட்டன்னு சொல்லக்கூடிய யேசுதாஸ் அவர்களை வந்து சின்ன வயசில் அவரோட அந்த பரிச்சயமான விஷயம் பற்றி சொல்லுங்கள். முதல்ல எங்கள் மதர்கிட்ட தான் கற்றுக்க ஆரம்பித்தேன். அவங்க வந்து எங்கள் அம்மா வந்து ஒரு காஞ்சிபுரம் ட்ரெடிஷ்னல் மியூசிக், நைனா பிள்ளைன்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில், ரொம்ப ஒரு ட்ரெடிஷ்னல் மியூசிக், அதெல்லாம் அது மாதிரி படித்தவங்க தான். அதுக்கப்புறம் மியூசிக் காலேஜில், சென்னை மியூசிக் காலேஜில் வந்து நான் டிப்ளமோ கோர்ஸ் பண்ணிட்டு இருக்க போது ஒரு சந்தர்ப்பத்தில் அண்ணாவுடைய தாசானனுடைய கச்சேரி வந்து அங்கே வச்சோம். அப்போ நாங்கள்லாம் பாட்டு ஸ்டூடெண்ட்ஸ்னொடனே அவர் கச்சேரி முடித்தோடனே சும்மா எங்களோடலாம் கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணார். ஏன்னா அவருக்கு இருக்கிற பிஸி ஸ்கெடியூலில் வந்து அங்கே பாடினார். அதுக்கப்புறம் எங்கள்கிட்ட பேசும்போது நாங்கள் சொன்னது மாதிரிலாம் இருக்குது, கொஞ்சம் பாட்டு பாடுறவங்க கொஞ்சம் டிப்ஸ் எல்லாம் கொடுத்தீங்கன்னாக்கா நல்லாயிருக்கும் அப்படின்னு அவர் சொன்னார். சரி, நான் அந்த மாதிரி வந்து டிப்ஸ் மட்டும் கொடுக்கறதுன்றது இல்லை, நீ கற்றுக்கணுமா இருந்தால் நீ முறையாக வந்து கற்றுக்கணும். என்கிட்ட வந்து அப்படின்னாக்கா இந்த காரத்தால் வந்து 2 மணி நேரம் பாடிட்டு வீட்டுக்கு போய்டுறது, அப்புறம் சாயங்காலம் வந்து சும்மா ஒரு 1 மணி நேரம் அந்த கதையே ஆகாது. இங்கே வரதானா இது வந்து குருகுல சம்பிரதாயமாக தான் நான் படித்தேன், நீயும் வந்து நீ காலேஜுக்கு போ, நீ பிஏ படிக்கணும்னு ஆசைப்படுற படி, எம்ஏ அதெல்லாம் போ, ஆனால் காலையில் இங்கே வந்து இங்கேருந்து தான் நீ காலேஜுக்கு போனோம், காலேஜில் திருப்பி இங்கே வந்துட்டு ராத்திரி வீட்டுக்கு ஒன்று அனுப்பும் போது தான் நீ போனோம். குருகுல சம்பிரதாயமாக குருக்கு சேவை செய்கிறதெல்லாம் நம்ம செஞ்சு, அந்த காலத்தில் எப்படி வந்து ராஜாக்கள் காலத்தில் வந்து அந்த குழந்தைங்களை அமைச்சு படிக்க வச்சாங்களோ அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் தான் கொண்டு வந்தார். ஸோ அவருக்கு எப்படி அவ்வளோ பிஸி ஷெட்யூல் டைம் கிடைச்சது இல்லை அவருக்கு, அவ்வளோ என்ன பிஸியாக இல்லை, அதாவது பிஸி அதான் அதனால தான் குருகுலம். இப்போ ஒரு ரெகுலர் கிளாஸ் மாதிரி அங்கே வச்சா அவருக்கு டைம் இல்லையா? அதுவும் நான் போன டைம்ல 1983-84 சார் வந்து ரொம்ப பீக்கில் இருந்த டைம். அதெல்லாம் அதாவது எனக்கு தெரிஞ்சு பாம்பேலேருந்து சென்னை ஏர்போர்ட்ல வந்து இறங்கினாரு, நாங்கள் ஒரு பொட்டி சூட் கேஸில் வந்து இன்னும் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷு துணிகள் கொண்டு அவர்கிட்ட கொடுத்துட்டு, சாப்பாடும் அக்கா சமைச்சு கொடுப்பாங்க அதையும் கொண்டு அவர்கிட்ட கொடுத்துட்டு அவர் பழைய யூஸ் பண்ண பொட்டியை வாங்கிட்டு வந்து போயிருக்கோம். இதை மாதிரி அவர் ட்ராவல் பண்ணியிருக்காரு 2-3 சந்தர்ப்பங்களில் வந்து இந்தியன் ஏர்லைன்ஸ் ஃப்ளைட்டு இவருக்காகவே 40 நிமிஷம் டிலே பண்ணி டெக்னிக்கல் ஃபால்ட்டுன்னு சொல்லி கூட எடுத்திருக்காங்க. அந்த மாதிரி ஒரு ப்ரிவிலேஜ் இருந்தது. ஏன்னா பிகாஸ் அப்போ அடிக்கடி ஹிந்தியும் நிறைய பாடிந்தார் அண்ணா. ஸோ அப்போ வந்து இப்போ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னாக்கா கேரளா போவார், சென்னை வருவார், திருப்பி மும்பை போவார். இது மாதிரி ரொம்ப கேரளா சென்னை மும்பை ஹப்பு எக்கச்சக்கமாக ட்ராவல் பண்ணிட்டு இருந்த டைம். அப்போ அந்த டைமில் வந்து குருகுலமாக தான் இருந்து தான் முடியும். ஏன்னா வந்து அண்ணாவுக்கு எப்போ நேரம் இருக்கோ, நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, ராத்திரி 11 மணிக்கெல்லாம் எழுப்பி கிளாஸ் எல்லாம் சொல்லி கொடுத்துருக்காரு அவருக்கு தூங்க. ஏன்னா அந்த மாதிரி இருக்கிறவங்க ஐயா ராஜா சார் இருக்காரு, எம்எஸ்வி அண்ணா இருக்கா, இந்த மாதிரி இவங்களை மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு ஒரு துறையில் வந்து முழுகிறவங்க அவங்களுக்கெல்லாம் தூக்கமே இருக்காது. அவங்களுக்கு அந்த சிந்தனை பார்த்தீங்கன்னாக்கா ஒரு இசை மேலேயே சிந்தனை, அடுத்தடுத்து என்ன ராகங்கள் போடலாம், என்ன டியூன் போடுறது, எப்படி பண்ணுறது, என்ன பண்ணுறதுன்ற சிந்தனை எடுத்துகிட்டு இருக்கோம். அது மாதிரி இருக்கும்போது சில நான் வந்தப்பறம் ராத்திரி என்ன பண்ணுவார், டே தூக்கம் வரலடா வாடா கொஞ்சம் நைட் பாடலான்னு சொல்லி அது மாதிரி 1-1.5 மணி வரைக்கும் நைட்டு பாடிட்டு அதுக்கப்புறம் அவர் தூக்கம் வரும்போது தூங்கின நாட்கள்லாம் நிறைய இருக்குது. சூப்பர். ஓகே. பட் அந்த ஒரு ஜாய் நீங்கள் என்ஜாய் பண்ணணுன்னாக்க அதெல்லாம் குருகுல வாசத்தை தான் என்ஜாய் பண்ணணும். இந்த 1 ஹவருக்கு டியூஷன் போயிட்டு வருது, 800 ரூபாய் ஃபீஸ் கொடுத்து கற்றுக்கிறதுலாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ அந்த கா இப்போ கம்மி. இதுவே நீங்கள் நேரில் பார்க்குறதே இப்படி சொல்கிறீங்களா, இப்போ ஆன்லைனில் ஸ்கைப்லாம் கிளாஸ் எடுக்கிறாங்க அதெல்லாம் என்ன சொல்லுவீங்க? இல்லை ஸ்கைப்பில் கிளாஸ் எடுக்கிறது இப்போ அது ஒரு தட்ஸ் வாட் ஐ வாண்ட் டு மீ ஐ மீன் டு சே. இப்போ எனக்கு அது ஒரு கமர்ஷியல் ஆகி போச்சு இப்போ. ஓகே. ஏன்னா இப்போலாம் வந்து 1 ஹவர் கரெக்டாக கிளாக் பார்த்துக்கிறான், மணி என்னாச்சு இப்போ 5 மணியா 6 மணி, அந்த 5 மணிக்கு சாப்பா சாப்பிட முடிச்சு அந்த 6வது மணிக்கு சாப்பா சாப்பாடிடணும். அந்த மாதிரி ஒரு கணக்கு, ஏன்னா அவனுக்கு அடுத்த கிளாஸுக்கு ஓடணும் மாதிரியா இருக்கு. அவன் 10 கிளாஸ் எடுத்தது அவன் பிழைக்க முடியும். ஓகே.
அவருக்கு அது அவசியம் இல்லையே, அவர் கிளாஸ் எடுத்து பழைக்கணுன்ற நெசசரி. ஆனால் சொல்லித்தரும் போது அவர் வந்து அவ்வளோ ஒரு, நீங்கள் சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டீங்க, 1984 நான் ஐயா கிட்ட போனேன். இன்னைக்கு என்னாச்சு, 94, 204, 214, 214, 2019 இத்தனை வருஷத்தில் 10 கீர்த்தனை தான் படிச்சிருக்கேன் நான். அப்படியே நம்புவீங்களா நீங்கள் அவர்கிட்ட? ஆமாம், 10 ஏன்னா காரணம் அவ்வளோ பர்ஃபெக்ஷன் பார்ப்பாங்க. புரியுது, அதனால தான் அவங்க அந்த லெவலில் இருக்காங்க. புரியுது. சரி, அவர் சொல்லுவார், மற்றவங்க பாடுறதுக்கும் நம்ம பாடுறதுக்கும் வித்தியாசம் இருக்கிறதால தான் நம்மளை கூப்பிட்றாங்க. ஓகே, அது சினிமா ஆனாலும் சரி, ட்ராமா இதுவானாலும் சரி, கச்சேரி ஆனாலும் சரி, அதை கூப்பிட்றாங்கன்னு அந்த மாதிரி நம்ம தொழில் சுத்தமாக வச்சுக்கணும்னு சொல்லுவார். அந்த குருகுலம்னா காலையில் பசும்பால் வாங்குறதுலேருந்து அது எல்லா இப்போ வீட்டு பணிகளும் பண்ணணும், வீட்டு வேலையும் பண்ணிட்டு நாங்கள் அப்புறம் எங்களுக்கு ஒரு ஃபிக்ஸட் டைம் கொடுத்துருப்பார், டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுறோம். அந்த டைமில் என்ன பண்ணுவார், அவர் டிஸ்டர்ப் பண்ண மாட்டார், நீ பாட்டுக்கு பாடு, நான் இருக்கேன் இல்லை, நீ கவலைப்படாதுன்னு. மேலே ஒரு பூஜை ரூம், அந்த பூஜை ரூமில் ஐயப்பனுடைய படம், அவங்க அப்பாவுடைய படம், அம்மாவுடைய படம் எல்லாம் வச்சு, சாமி எல்லாம் வச்சுருப்பாங்க. அங்கே ஒரு விளக்கு மட்டும் ஏற்றி வச்சுட்டு டெய்லி நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணோம். அதே மாதிரி ஒரு ரெக்கார்டிங் போகிற போது எல்லா ரெக்கார்டிங்க ஆல்மோஸ்ட் நான் கூட போயிருக்கேன். ஓகே, சூப்பர். ஹெட்ஃபோன் கொண்டு போவோம், எழுதுறதுக்கு பேப்பர் இப்போல்லாம் ஒரு பொட்டியில் வச்சு எடுத்துகிட்டு போகிறது, சில நாள் ரெக்கார்டிங் லேட் ஆகும்னாக்கா சாப்பாடு கையில் கொண்டு போகிறது. ஓகே, ஸோ குரு சேவைனா இதெல்லாம் இருக்கும். அதே மாதிரி மாத்து துணிகள் கூட கொண்டு போவோம் சில சார். இந்த காலகட்டத்தில் இந்த மாதிரி கிடையாது சார், இந்த காலத்தில் குரு தான் சிஷ்யருக்கு பண்ணணும், சேவைப்படுறாங்க, செய்ய மாட்டாருங்க. அதெல்லாம் இந்த காலத்தில் அதெல்லாம் நடக்காது. ஏன்னா காரணம், இந்த காலத்து பசங்களும் அந்த மாதிரி பிஸியாக இருக்காங்க. நான் அந்த காலத்தில் இப்போ நாங்கள்டா அப்படி, அதுக்கு நாங்கள் வெட்டியாக இல்லை, நான் பிஏ படிச்சுட்டு இருந்தேன், பட் அட் சேம் டைம் வாத்தியாரட்டி போகிறேன். ஓகே, இப்போ பசங்க அப்படி கிடையாது. இப்போ பசங்களுக்கு பார்த்தீங்கன்னா, நீங்கள் காலையில் இருந்துருக்கிறான், டியூஷன் போகிறான், ஸ்கூலுக்கு போகிறான், ஸ்கூலுக்கு போயிட்டு முடிச்சு வந்தவொடனே பார்த்தீங்கன்னா மேக்ஸ் டியூஷன், ஹிந்தி டியூஷன்றான், அந்த டியூஷன் இந்த டியூஷன் போகாத குறைக்கு ஸ்போர்ட்ஸ், அதாவது பேரண்ட்ஸ் கிட்டார் எல்லாம் கற்றுக்கிறான், எல்லாத்துலேயும் இருக்கணும்னு ஆசைப்பட்றாங்க. சும்மிங்க அதில் நீ போ, ட்ரம் வாசிக்கிறது அதில் நீ போ, ஸ்போர்ட்ஸில் போறியா நீ போ, அது நடுவில் பாட்டு வாத்தியார் போய் பாட்டு சொல்லி தரணும். ஓகே, ஸோ அவன் பாட்டு வாத்தியார் போகும்போது என்ன பண்ணுறான், பையன் டயர்ட் ஆகிடறான், அவனுக்கு பாடுறதுக்கு இன்ட்ரெஸ்ட். ஸோ வாத்தியார் இங்கேயே தான் அங்கே போய் அவர் ஒரு மணி நேரம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வராரு, அதுதான் உண்மை. ஸோ அதில் ரெண்டு லைன் பாடியிருப்பான் அவ்வளோதான். தவிர இந்த ப்ராக்டிக்கலாக டைம் இல்லை. ஆனால் அதுலேயும் கர்நாடக சங்கீதமும் சரி, எந்த ஒரு இசையும் சளைக்கலை. இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா நிறைய சொன்னால் நம்ப மாட்டீங்க, என்கிட்ட ரெண்டு பசங்க படிக்க வராங்க. அந்த ரெண்டு பசங்க பார்த்தீங்கன்னாக்கா அவங்க ரெண்டு பசங்களுக்கும் அப்பா கிடையாது, இறந்து போயிட்டாங்க. அவங்க அம்மா ரெண்டு பேரும் பார்த்தாக்கா வீட்டு வேலை செஞ்சு, என்ன வீட்டு வேலை செஞ்சு தன்னை பார்த்துக்கிட்டு தன்னுடைய குடும்பத்தையும் பார்க்குறோம். அவங்க என்கிட்ட மாதம் 500 ரூபாய், நான் சொன்னேன் இது கூட வேண்டாமா, இல்லைங்கய்யா பாட்டு கற்றுக்கும் போது பணம் கொடுக்காமல் பாட்டு கற்றுனா அந்த பாட்டு உடம்புல ஒட்டாதுன்ற மாதிரி. அவன் எவ்வளோ பாருங்கள், அந்த ஒரு பசங்களுக்கு கிளாஸுக்கு 5 மணிக்கு வந்தனா 4:30 வந்து நிற்பான், அவ்வளோ ஆர்வம் அதுக்கு முன்னாடி இருக்கிற கிளாஸை வந்து பார்த்துக்கிட்டு கற்றுக்கணுன்ற மாதிரி. ஸோ அந்த குருகுல வாசம் வாத்தியார்கிட்ட போகிற போது பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரியான நிறைய வேலைகள் அது மாதிரி பண்ணி, குரு சேவை பண்ணி, அது மாதிரி கச்சேரிக்கு போகிற போது அஃப்கோர்ஸ் பாட்டு கற்று கச்சேரிக்கு நாங்கள் கூட போவோம். அவரோட ரெக்கார்டிங்லாம் போகிற போது அவர்தான் சொல்லுவார் வாத்தியார், உட்காந்து சொல்லி கொடுத்து படிக்கிறத விட அனுபவத்தில் படிக்கிறது வேணும்டா நிறைய, அது ரொம்ப மஸ்ட். அது உண்மையான விஷயம் பல. கண்டிப்பாக, கண்டிப்பாக இந்த 30 வருஷத்தில் அந்த அனுபவத்தில் நிறைய கற்றுருக்க விஷயம். அதே மாதிரி நல்ல போதனைகள், இந்த குருன்னா அதாவது ஒரு குருக்கான உதாரணம் என்னவோ அது என்னுடைய வாத்தியார்கிட்ட நான் இன்னைக்கும் பார்க்குறேன். எப்பயுமே அந்த குரு அந்த தன்னுடைய ஒரு நிலையிலேருந்து தாழ்ந்ததே கிடையாது, அதே மாதிரி தன்னோட நிலை எப்பவும் ஒரே மாதிரி வச்சிருப்பாரு. எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் சிரிச்ச முகமா இருப்பாரு, கோவம் வரும் ஆனாலும் அந்த கோவத்தை கூட கண்ட்ரோலா வச்சுப்பாரு. நிறைய நல்ல விஷயங்கள் சொல்லி கொடுத்துருக்காரு. அதே மாதிரி நிறைய பெரிய பெரிய விஷயங்கள்லாம், வாழ்க்கையில் வாழ்க்கையோட தத்துவங்கள் என்ன, எப்படியெல்லாம் வாழ்க்கையில நம்ம வாழணும், எது நல்லது எது கெட்டது, காரில் போற போது அது மாதிரி பேசும், அடிக்கடி திருவையாரு அது மாதிரி யாத்திரையெல்லாம் நிறைய போயிருக்கேன் வாஜர். அப்போ போற போதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அதே மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள்லாம் டிஸ்கஸ் பண்ணுவோம். நான் அவரும் ஒரே பின் சீட்டில் எனக்கு உட்கார சொல்லுவார், உட்கார கூட அப்படின்னு அழகழகான வார்த்தைகள்லாம் விஷயங்கள்லாம் சொல்லுவார். ஸோ அது போய் கேட்குற போது நமக்கு பார்த்தீங்கன்னாக்கா அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அப்பா என்ன ஒரு மகான் கூட, மகான் தான் அவர் கண்டிப்பாக. அந்த மாதிரி போகிறோன்ற ஒரு திருப்தியோடு தான் நான் பாட்டு கற்றுருக்கோம். இன்றைக்கும் ஒரு சிஷ்யனாக அவர் வீட்டுக்குள்ளே எந்த நிமிஷம் வேணால் நான் போகலாம். புரியுது, எனக்கு அந்த உரிமை இருக்குது. கண்டிப்பாக நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் போகிறேன், வாய் நிறைய வாடான்னு வீடு பூரா கூடுவோம். அந்த மாதிரி ஓகே, அந்த உரிமை இருக்குது. கண்டிப்பாக யேசுதாஸ் அவர்கள்கிட்ட நீங்கள் பழகிய அனுபவங்கள், குருகுல கல்வி மூலமாக நீங்கள் கர்நாடக இசை கற்றுக்கிட்ட நிறைய விஷயங்கள் நீங்கள் சொன்னீங்க. ஸோ அடுத்த நிகழ்ச்சியில் இதே மாதிரி இன்னொரு ராகம் பற்றி எடுத்துகிட்டு நான் வரேன். இன்னொரு ராகம்னா 7 தான் ஆரம்பிக்க போகிறோம். ஸோ மீண்டும் சந்திக்கலாம் சார். நன்றி சார். நன்றி.